சேப்பாக்கம் திருவிழிகிரி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு விவிஐபி ஐபி அட்ரஸ் கொடுத்த தொகுதி. ஏனென்றால் இந்த தொகுதியில தான் நம் தானை தலைவர் கலைஞரோடு வென்று முதல்வரான தொகுதி பெருமை இந்த சேப்பாக்கம் திருவிழிக்கிணிக்கு சாரும். அதைத் தொடர்ந்து எங்கள் நாமெல்லாம் வருத்தப்பட்ட கலைஞர் அவர்கள் இங்கே நிற்காமல் திருவாரூர் போய் சென்று நின்று அங்கே போட்டியிடுகிறார்கள் என்று வருத்தப்பட்ட போது நம்ம வருத்தத்தெல்லாம் போக்குகின்ற வகையிலே நம் இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவிழிக்கணி சில்லப்பிள்ளை நம் அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே போட்டியிட்டு கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசம் உங்களால் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றது மட்டுமல்ல, உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் நீங்க கதவு திறந்தீங்கன்னா மொத ஆளா நிக்கிறது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். அது மட்டும் இல்ல, ஊசி போட பயந்த போது கொரோனா ஊசி நீ வாங்க நானே முதல்ல ஊசி போட்டுக்கிறேன் போட்ட அப்புறம் நீங்க போடுங்கன்னு சொல்லி ஊசி போட்டு சும்மா வெறுங்கையை அனுப்பாம ஊசி போட்டதுக்காக ஒரு பைய வந்து பரிசு பொருள் கொடுத்தவர் யார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, மற்றும் முகாமா நடத்துறோம் அப்ப வரல அந்த முகாமில் பெரிய பெருமை என்றால் நம்ம பகுதியை சார்ந்தவர் மட்டும் இல்ல, ஏன்னா தமிழ்நாட்டிலே ஊசி தட்டுப்பாடு போது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தடுப்பூசி தட்டுப்பாடே இல்லை. அது காரணம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்தார். பிறகு என்ன பண்ணார், வண்டி எடுத்துக்கிட்டார், வீடு வீடா போய் கதவை தட்டி தட்டி வெளியே வாங்க ஊசி போட்டீங்களா இல்லையான்னு எல்லாம் அவங்க பேரை கூப்பிட்டு வச்சு தடுப்பூசி போட்டு தன் தொகுதி மக்களை காப்பா உயிரை காப்பாடுற மிகப்பெரிய பொறுப்பை செய்தவர் நமது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல் பாத்தீங்கன்றால் ஒவ்வொரு வாரமும் இந்த சேப்பாக்கம் திருவிழிலே ஏதாவது பகுதியில ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு குறிப்பாக சொன்னால் இந்த பொங்கல் திருவிழாவில் வந்து அவசாரமாக அனைத்து பகுதியிலும் அனைத்து வட்டங்களிலும் அவர் கையால் பரிசு பெறாதவர்கள் பொருள் பெறாதவர்கள் யாருமே இல்லாதவர்கள் இருக்காங்க. அது மட்டும் அந்த சின்ன பசங்களை இருக்காங்களே நல்லா என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனே அண்ணா என்ன 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 எனக்கு சைக்கிள் இல்லை என்ன சொன்னா போதும், அடுத்த நாள் அவங்க வீட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அவங்களுக்கு ரெடியா காத்து கொடுத்துருப்பா. கேப்பாரு நீ ஏற்கனவே வாங்கிட்டேன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பரிச்சயமாக பெற்றிருந்தவர் தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று நீங்கள் கொடுத்த மகத்தான ஆதரவில்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இன்றைக்கு விளையாட்டு துறையின் மற்ற இளைஞர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கு தமிழகம் போற்றுகின்ற ஒரு சிறந்த அமைச்சராக திகழ்கின்றார் நமது உதயநிதி ஸ்டாலின் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. குறிப்பாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வருத்தமா இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில 6 தொகுதி இருந்தது. அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர். 1000 வழக்கில் பார்த்தீங்கன்னால் நம் தளபதி அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் மேயராக இருந்தார். அண்ணா நகர் சென்றிருந்தால் அங்கே ஆற்காட்டார் வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருந்தார். எழும்பூர் சென்றார் அங்கே பருதி இளமருதி அவர்கள் அமைச்சராக இருந்தார். பிறகு புரசைவாக்கம் சென்றால் அவர் மறைந்த பேராசிரியர் அவர்கள் அமைச்சராக இருந்தார். ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 6 மத்திய சிறையில் 5 அமைச்சர்கள் இருந்தார்கள். இந்த முறை மட்டும்தான் ஒரே ஒரு அமைச்சர் இருந்தாங்க, ஒரே அமைச்சர் நம்ம சேகர் பாபு மட்டும்தான் இருந்தார். ஆனால் இன்று நம் கவலை போக்கின்ற வகையிலே இந்த பகுதிக்கு ஒரு சிறந்த அமைச்சரை நாம் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே நாம் பெருமை பெறுகிறோம். அவர் செயல்பாடுகளை பார்த்தென்றால் இன்று பாருங்கள், வந்தவுடன் அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்ன செய்தார், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம், அது நவீன விளையாட்டு மைதானம். என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து வெறும் கிரவுண்டில் ஆடுறது, யாருமே கோச்சிங் கொடுக்காம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காய் பார்த்து ஒரு நவீன ஸ்டேடியத்தை வச்சு அங்கே தரமான பயிற்சியாளர்களை வைத்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெறலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையிலே நமது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்பு எனக்கு என்னென்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3500 பேரை பார்க்கறது ஒரு நல்ல பிரியது தான். ஆனால் இதை துரை செய்வார் என்று நாங்கள் யாருமே நம்பல, ஆனால் துரை செஞ்சிருக்காரு. உண்மையிலே துறையை நாங்கள் பாராட்டியே தீரணும். இந்த நிகழ்விலே நமது துறை பொதுச் செயலாளர்கள் அருமன் ஐபி அவர்களும் அது சகோதரி திரு கண்மொழி கருணாதி அவர்கள் வந்து பங்கு பெறுவதில் உண்மையிலே எனக்கு நம்ம என் தொகுதியின் சார்பாக மத்திய சென்னையின் சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்து விடுவேன். நன்றி, வணக்கம்.